வணக்கம் தமிழ் ஸ்டார் நேயர்களே, நான் செந்தில் பேசுகிறேன். பப்பாளி படத்தில் கதையின் நாயகனாக நடிச்சிருக்கேன். ஏன்னா இது ஆக்சுவலாக ஹீரோ வந்து இந்த படத்துக்கு வந்து சரண்யா மேடம் தான். அவங்க தான் வந்து இது எனக்கு மாமியார் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு வைட்டலான ஒரு ரோல். அவங்களும் நரேன் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு காமெடி சென்ஸ் உள்ள ஆட்கள். சிங்கம்புலி, ஜெகன், இளவரசு சார், சரண்யா மேடம், நரேன் சார், எல்லாருமே வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்டில் வந்து எல்லாருமே காமெடியாக பண்ணுவாங்க. டேரக்டரே ஒரு பெரிய ஹியூமரஸான ஒரு பர்சன், கோவிந்தமூர்த்தி. அண்ட் இந்த படத்தில் இவங்களோட சேர்ந்து நானும் வந்து காமெடி நிறைய பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தியேட்டரில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். படத்தில் இவ்வளோ காமெடி இருந்தோம், ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு குட்டியாக ஒரு மாத்திர அளவுக்கு ஒரு ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டு. இன்றைக்கி இருக்கிற அந்த காமெடி ட்ரெண்டில் ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான ஒரு படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ. டைரக்டர் கோவிந்தமூர்த்தி வந்து இதுக்கு முன்னாடி வெடிகுண்டு முருகேசன், கருப்பசாமி குத்தேதார் பண்ணியிருக்காரு. இந்த படத்தையும் அந்த லைன் ஆஃப் ஒரு பேட்டர்ன் தான் வரும் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக காமெடி ட்ரீட்மெண்ட். ஒர்க் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நான் டேரக்டரு, நான் டேரக்டர்லாம் கிடையாது. அவர் நம்ம என்ன அவர் ஃப்ரெண்ட்லியாக வருவார், அவர் மாட்டப்படியே வருவார், இது பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு போயிடுவார். நல்லா இருந்தால் கை தொட்டுவார், நல்லா இல்லைன்னா திருப்பி ஒரு வாட்டி வேலை வாங்குவார். நானும் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சார் சொல்லிடுவேன் அவர்கிட்ட. ஸோ இப்படி ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக தான் அவர் ஒர்க் பண்ணார். ப்ளஸ் ப்ரொடியூசரும் அப்படி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். ரொம்ப பர்சனல் கேர் எடுத்து எல்லோரையும் பண்ணார். ஹீரோயின் இஷாரா நல்ல போல்டான ஒரு பர்சன், வைப்ரண்ட்டாக இருப்பா, ஏன் அழிட்டுக்கு இருப்பா. ஸோ என்னை விட பயங்கர ஜாலியான, செட்டில் ஃபுல்லாக கலகலன்னு இருக்கிற ஒரு கேரக்டர் அவன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டீம், பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், ப்ளஸ் பாசிட்டிவான ஒரு படம். பார்க்குற உங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக அந்த படம் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மிஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்க. பாட்டும் சூப்பராக இருக்குது, டான்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன், காமெடி எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்திருக்கு. ஸோ எல்லாமே இருக்குது. ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர்.